रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसि षटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडिण्ड्रुं तेन्कुरुहूरिण्ड्रुं मरुविनियवन्पुरुणलिण्ड्रुं अरुमरैहळन्दादिसेदान् अडीणयै एप्पुळुदुं சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணுமினத்தாரை அல்லாதிரேஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தி சடகோபன்பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சயதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்தசடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூர்யுக்த தாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षठगोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं शठानि नामानमहं प्रपद्ये ஆழ்வார் ஆச்சாரியர்களெல்லாம் செய்யக்கூடிய பகவத் அனுபவத்திலே பக்தி அதாவது பிரேமம் என்பது ரொம்ப அதிகம். பக்தி என்று சொன்னாலே பிரேமம் அப்படின்னா பொதுவாக அர்த்தம் பகனீய விஷயே பிரீத்திஹி பக்திஹி அப்படின்னு சாதித்தார். அதாவது ரொம்ப பெரியவர்கள் கிட்ட கௌரவிக்கத்தக்க மகான்கள் விஷயத்தில் பிரீத்தி அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதுக்கு பக்தியின் பெயர். ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தைகிட்ட அளவில்லாத பிரீத்தி இருக்கும், வாத்சல்யம் இருக்கும், ஸ்நேகம் இருக்கும், ஆனால் அதுக்கு பக்தியின் பெயர் கிடையாது. ஏன்னா அங்கே மரியாதை கிடையாது. குழந்தைங்கிறபடினால குழந்தைகிட்ட பிரீத்தி மட்டும்தான் இருக்கும். மரியாதையும் இருக்கணும், பிரீத்தியும் இருக்கணும், இருந்தால் பக்தின்னு பெயர். அதில் பிரீத்தி தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணுமா? அதை காண்பிக்கும்படியாக ஆழ்வாராச்சாரியர் பாசுரங்கள்லாம் இருக்கு. அதில் ஒரு நாயகிக்கும் நாயகனுக்கும் இருக்கக்கூடிய பிரீத்தி அப்படின்னும் போது அது ஒரு தனிப்பட்ட விதமாக மிகச்சிறந்ததாக அது இருக்கிறதை நாம் லோகத்தில் பார்க்குறோம். அதனால் பகவானையும் அப்படி நாயகனாக அனுபவிக்கும் போது இவர்கள் பாசுரங்கள் இடும்போது அதில் சிருங்கார ரசமும் பக்தி ரசமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். அப்பொழுது இதை எழுதக்கூடிய அதாவது இதை சாதிக்கக்கூடிய ஆழ்வார்கள் எல்லாரும் சிங்கார ரசத்தை சொல்லுவதிலும் கைதேர்ந்தவர்களாக
பக்தி ரசத்தை சொல்லுவதிலும் கைதேர்ந்தவர்களாக இருக்கார்கள் அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். ஏன்னு கேட்டால் லோகத்தில் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, சாதாரணமாக எப்படி பார்த்துருக்கோம்னா, சிங்கார ரசத்தை சொல்லக்கூடிய கவிகள்லாம் நிறைய பேர் இருக்கா, கைதேர்ந்த கவிகள் அப்படின்னா காளிதாசன் முதலான கவிகள்லாம் நிறைய பேர் இருக்கா, ஆனால் பக்தின்னு வரைச்சா அவர்களுக்கு அத்தனை சிறப்பாக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியல. அதே மாதிரி பக்தியோடு கூட உயர்ந்த கீர்த்தனங்கள் அருளி செய்பவர்கள், இந்த மாதிரி உயர்ந்த ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தவர்கள்லாம் இருக்கார்கள், ஆனால் சிங்கார காவியம் அப்படின்னு வரைச்சு அவர்கள் அதில் கைத்தேர்ந்தவர்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே சுவாமி நம்மாழ்வாராகட்டும், சுவாமி திருவங்கியாழ்வாராகட்டும், சுவாமி தேசிகனாகட்டும், இவர்கள்லாம் பார்த்தோன்னா சிங்காரமும் சிறந்து கிடக்க, பக்தி ரசமும் சிறந்து கிடக்க அவர்களுடைய பாசுரங்கள் இருப்பதை குறிப்பாக இந்த நாயிகாபாவ பாசுரங்களில் நாம் பார்க்கிறோம். சுவாமி தேசிகன் தான் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பக்தி ரசத்தோடு சாதித்திருக்கும் போது கூட ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிற ஒரு காவியத்தில் சிங்காரமும் பக்தியும் கலந்து சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அந்த மாதிரியாக நாயிகாபாவத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்த பாசுரங்கள் பார்க்கும் போதும் நமக்கு தெரிகிறது. இப்படி ரெண்டும் சேர்ந்து ஆச்சரியமான பாசுரங்களை நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டானா, ஒரு நல்ல பிரேமம், நல்ல அன்பு அப்படிங்கிறது இருக்கோ, அதனுடைய நல்ல உதாகரணம் சிறந்த நாயிகா நாயகி பாவத்தில் இருக்கும். ஒரு நாயகனுக்கும் நாயிகைக்கும் இருக்கக்கூடிய பிரேமங்கிறது ரொம்ப சிறந்த நிலையில் இருக்கிறத லோகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியாக எம்பெருமான் கிட்ட நாம் பக்தி பண்ணணும் என்பதை காண்பிக்கும்படியாக இருக்கு. அதில் இப்போ சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த இந்த விண்ணடை மடவார் என்கிற திருவாய்மொழியிலே ஒன்பதாம் பாசுரம் இன்னைக்கு பார்க்கணும். இதற்கு முன்னாடி எட்டாவது பாசுரத்திலே நாம் பார்த்த அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், கண்ணனானவன் இந்த நாயிகையை தான் வளைத்து அருளினான் அப்படின்னு. அதாவது கண்ணனோடு முகம் கொடுக்காமல், கண்ணனோடு பேசாமல், கண்ணனை பார்க்காமல் இப்படி இருக்கக்கூடிய நாயகி பிரணய கோபத்தினாலே அப்படி இருக்கிறார். அப்போது கண்ணன் மெதுவாக அந்த நாயகியிடம் வார்த்தை பேசி பேசி, அந்த ஆயர்குல பெண் அவள், அந்த ஆயர்குல பெண்ணிடம் மெதுவாக வார்த்தையும் பேசி அவளை மெதுவாக அணுகி, இப்படியாக கண்ணன் அவள் சமீபத்திலே வந்து விட்டார். அவள் கையிலே இருந்த பொம்மைகளை எல்லாம் பருத்தி கொண்டான் அப்படின்லாம் வருது. அவளும் கண்ணுடன் பேச ஆரம்பித்து விட்டார். கோபித்துக் கொள்ளும்படியான சில வார்த்தைகள்லாம் பேசுறார். இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் நமக்கு சரிப்படாது, நம்மை விளையாட ஒட்ட மாட்டான், ஆகையால் நாம் இங்கிருந்து போகலாம்னு நாயகியானவள் கிளம்பி போக, கண்ணன் நான் போக மாட்டேன் என்று அவர்களை எல்லாம் வளைத்து கொண்டானான். அப்போ நீ இப்படி வளைக்கலாமா, நீ வளைத்தால் இப்போ மற்றவர்களை உண்மையில் பழி சொல்ல மாட்டாரா என்பதாக நாயகியானவள் அருளி செய்த விஷயத்தை நாம் எட்டாவது பாசுரத்திலே பார்த்தோம். நீ அடுத்து ஒன்பதாவது பாசுரத்திலே என்னன்னு கேட்டால், இப்படி எம்பெருமான் அவளை வளைக்க உடனே அவள் மேலே அங்கிருந்து போக முடியல, சரி இந்த இடத்திலேயே நான் இருந்து கொள்கிறேன், ஆனால் உன்னை கடாட்சிக்க மாட்டேன், அதாவது உன்னை பார்க்க மாட்டேன், உன்னோட பேச மாட்டேன், நான் என் காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்பதாக அந்த நாயகியானவள் தன்னுடைய தோழிகளோடு கூட சேர்ந்து விளையாட ஆரம்பித்தார். அவர்களுக்கே இருக்கக்கூடிய விளையாட்டு, சிற்றில் இழைத்து சிறு சோறு இட்டு விளையாட்டு அப்படின்னு சாதிக்கிறவங்க. சிற்றில் இழைத்துன்னா மண்ணிலேயே வீடு கட்டி நதிக்கரையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தா தெரியும், காவேரி கரையில் எல்லாம் மண்ணிலேயே பெருசாக கோபுரம் கட்டி, மண்ணிலேயே பெரிய மாடங்கள் மாதிரி எல்லாம் கட்டி, அது உள்ளுக்குள்ளே பிரவேசத்துக்கான இடம் பண்ணி, வெளியில் வரத்துக்கான வழி பண்ணி அழகாக விளையாடுவார்கள். மணலில் விளையாட முடியும், அதுவும் ஈரமண்ணாக இருந்தால் ரொம்ப அழகாக விளையாட முடியும். அந்த மாதிரியாக இவர்கள் மண்ணிலேயே கோயில் கட்டுவார்கள், மண்ணிலேயே வீடு கட்டுவார்கள், மண்ணிலேயே கோபுரம் கட்டுவார்கள், எல்லாம் கட்டுவார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு. அப்போது இந்த நாயகியானவள் சிற்றில் இழைக்கிறாள் அப்படின்னா, இந்த மணலிலேயே ஒரு வீடு போல கட்டுகிறாள் அப்படின்னு அர்த்தம். சிற்று இல் அப்படின்னா, சிற்றுனா சிறிய, இல்னா கிரகம், சின்ன கிரகம் மணலை கட்டின்னு அர்த்தம். அப்புறம் சிறு சோறு இட்டல் அப்படின்னா, சிறு சோறுனா சின்ன பாத்திரத்தில், சிறு சோறு அடுகை, சின்ன பாத்திரத்திலே சாதத்தை தலிகை பண்ணுகை
அப்படின்னு. அதுவும் குழந்தைகள்லாம் பண்ணும். சின்னதாக பாத்திரம் எடுத்துட்டு ரெண்டே ரெண்டு அரிசி போட்டு அங்கே இருக்கிற சுள்ளியெல்லாம் வச்சு மூட்டி சின்னதாக ஒரு பொங்கலோ சின்னதாக ஒரு சாதமோ ஏதோ ஒன்று பண்ணி, இது ஒரு விளையாட்டு, இது நிஜம் சாதம் தான், இது ஒரு விளையாட்டு. கோயிலில் அது அதாவது சில பசங்கள்லாம் பெருமாள் விளையாட்டு விளையாடுவார்கள், இப்போ கூட நம்ம பார்க்கலாம். அப்போ பெருமாளுக்கு உற்சவம் மாதிரி அவர்களே சின்ன சின்ன வாகனங்கள்லாம் வச்சுட்டு பெருமாளை ஏழை பண்ணிட்டு போய், இப்போ அவர்களே சின்ன பாத்திரங்களில் அங்கே இருக்கிற சுள்ளி எல்லாம் என்னென்ன கிடைக்கிறதோ அந்த குளத்தங்கரையில் அதெல்லாம் வச்சு சேர்த்து வச்சு சின்னதாக ஒரு சாதம் பண்ணி பெருமாளுக்கு அமுது செய்வித்து இதை விநியோகமாக பண்ணி எல்லாம் நடக்கிற வழக்கம். இதெல்லாம் நிறையா சின்ன வயசுல அடியாரும் பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரியாக இவர்கள் வந்து சிற்று இழைத்து சிறிசோறு அட்டு அட்டுலாம் தருகை பண்ணி இப்படியாக ஒரு விளையாட்டு. நீ அங்கே இருந்து கொள், நாங்கள் இந்த மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறோம், வீடு கட்டி இந்த மாதிரிலாம் விளையாடிக்கிறோம் என்பதாக இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அதை பார்த்து கண்ணனுக்கு பொறுக்கவில்லையா? ஏன்னு கேட்டால், நான் இவளோடு வார்த்தை சொல்ல வேண்டும், நான் இவளுடைய கடாட்சத்தை பெற வேண்டும், நான் இவளோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு எத்தனை ஆசையோடு வரும்போது என்னை உபேட்சித்தது மாத்திரம் இல்லாமல் நான் இல்லாமலேயே அவள் தன் காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், இவளுடைய கட்டாட்சம் இல்லாமல் எனக்கு ஆத்ம தாரணம் கிடையாது, என்னால் உயிர் தரிக்க முடியாது அப்படின்னு நான் இருக்கேன். ஏதேனும் ஒரு படியினாலே இவள் என்னை பார்த்தால் போறோம், ஏதேனும் ஒரு படியினாலே இவள் என்னை இவள் என்னோடு பேசினால் போறோம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். அடோ ரோஷத்தோடு பேசினா கூட சரி, இல்லை கோபத்தோடு பேசினா கூட சரி, ஏதோ ஒன்றும் ஒரு கண்ணாலே பார்த்து வாயாலே ஒரு வார்த்தையை பேசினால், சண்டை போட்டுருந்திருந்தாலும் பேசினாலும் அது பரவாயில்ல, ஒரு வார்த்தையை பேசலாமே, அப்போ இவளோடு கூட கொஞ்ச நாள் இருக்கலாமே என்பதாக நான் நினைத்து கொண்டிருக்க, இவள் அத்தியந்த உபேட்சை என்கிற ரீதியிலே நான் இருப்பதையே லட்சியம் பண்ணாமல் ஏதோ தன்னுடைய காரியத்தையே பெரிய காரியமாக நினைத்து கொண்டிருக்கிறாளே, அப்பொழுது இவள் கடாட்சத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும், இவளுடைய வார்த்தையையும் எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு கண்ணன் நினைத்தானாம். அதனால அவர்கள் கட்டி இருக்கிற அந்த சிற்றில் இருக்கு இல்லையா, அதை போய் தன்னுடைய காலாலே தன்னுடைய திருவிடியினாலேயே உதைத்தான். அப்போ சிற்றிலை அழித்தான், அவர்கள் சிற்றில் இழைக்கிறார்கள், இவன் சிற்றில் அழிக்கிறான். அதை அப்படியே அழிக்க உடனே அந்த நாயகியானவள் பிரணய ரோஷத்தோடு கூட கண்ணனிடம் பேசக்கூடிய பேச்சு இந்த பாட்டிலே 9வது பாசுரத்திலே. உகவையால் நெஞ்சமுள் உருகி உன் தாமரை தடங்கண் விழிகளின் அகவலைப்படுப்பான் அடித்தாய் உன் திருவடியால் தகவு செய்திலை எங்கள் சிற்றிலும் யாமடு சிறுசோரும் கண்டு நின் முகவொளி திகழ உருவல் செய்து நின்றிலையே. கண்ணா, உன்னிடம் எங்களுக்கு நிறைய பிரீதி இருக்கிறது, எங்கள் நெஞ்சானது உன்னிடம் உருகி நிற்கிறது, உன்னுடைய தாமரை தடங்கங்களிலே அந்த விழிகளிலே அந்த வலையிலே விழிகளாகிற வலையிலே நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டும், அதை சிக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே நீ வந்து எங்களுடைய சிற்றில்களையும் நாங்கள் செய்யக்கூடிய அந்த சிறு சோரையும் உன் திருவடியாலே அழிக்கிறாய். நீ அழித்து விட்டாய், நீ எங்களுடைய லீலைகளை பார்த்து கொண்டு நீ நிற்கவில்லை, அது மட்டுமல்ல உன்னுடைய முகமானது உன்னுடைய திருமுகமானது நன்றாக பிரகாசிக்க அங்கே அழகான புன்முறுவல் செய்து கொண்டு நீ எங்கள் முன்னே வந்து நிற்கிறாயே, உன்னுடைய முகத்தை பார்த்தால் எங்களுக்கு எல்லாமே மறந்து போய், உன் புன்முறுவலை பார்த்தால் நாங்கள் எங்களையே உனக்கு எழுதி கொடுத்து தோற்று நிற்கிறோமே, நீ எங்கள் பக்கம் தயை செய்யவில்லை, கிருபை பண்ணவில்லை, நாங்கள் சிற்றிலும் செடிசோறும் விளையாடும்போது நீ தூரத்திலே நின்று அதை பார்த்து ரசித்து கொண்டு இல்லாமல் நீ வந்து இவற்றையெல்லாம் அழிக்கிறாயே என்பதாக இந்த பாட்டினுடைய தாற்பயம்.
தகவு செய்தியிலே ஒரு தயை பண்ண வேண்டாமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் சிற்றில் இழைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ வந்து உன்னுடைய புன்முகத்தை காட்டி எங்களை வசீகாரம் பண்ணி சிற்றிலையும் அழிக்கிறாயே என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். பிள்ளான் வந்து இதுக்கு அவதாரிகை சாதிக்கும் போது தன்னை எம்பெருமான் இப்படி வளைக்கச் செய்தேயும் அவனை கடாட்சியாதே இருந்து தான் தோழிமாரோடே கூட சிற்றில் இடைத்து சிறு சோறு இட்டு விளையாடா நிற்க இவளது கடாட்சம் அல்லது தனக்கு ஆத்மதாரணம் இல்லாமையாலே ஏதேனும் ஒருபடியால் இவள் நம்மை கடாட்சிக்க அமையும் என்று பார்த்து இவள் தன்னை பார்த்தருளும்படியாக இவளுடைய சிற்றிலை தன்னுடைய திருவடிகளாலே அடித்தருள அப்படின்னு இதுவரைக்கும் அவதாரிகை சாதிக்கிறார். கண்ணன் தன் திருவடிகளாலே இவளுடைய சிற்றிலே எதுக்கு அழித்தான் என்றால் ஏதேனும் ஒருபடியால் இவள் நம்மை கடாட்சிக்க அமையும். ஏன்னா கண்ணன் இருக்கிற பக்கமே பார்க்கக்கூடாது, நாம் நம் காரியத்தை பார்த்து கொள்வோம்னு அந்த பக்கமாக திருப்பிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாள். இவன் இருக்கிற நினைவே இல்லாதது போல காட்டி கொண்டிருக்கிறாள். மனசு முழுக்க கண்ணன் தான் இருக்கான், ஆனா வெளியில கண்ணனுடைய நினைவே தனக்கு இல்லாத மாதிரி, தான் ஏதோ வேற விஷயத்திலேயே அந்த நினைவோடையே இருக்கிற மாதிரி என்பதாக இவள் காட்டிக் கொண்டிருக்கிறாளே. அப்ப கண்ணன் பார்த்தான், இப்படியாவது இவள் கடாட்சத்தை பெற வேண்டும். கோபத்தோடு இவர் கடாட்சித்தாலும் பரவாயில்லை, கோபத்துடன் இவள் பேசினாலும் பரவாயில்லை, அதனால இவளுக்கு கோபம் வரவழைக்கும்படியாகாவது ஏதாவது செய்யலாம் அப்படின்னு வைத்துக் கொண்டுதான் கண்ணன் வந்து தன்னுடைய அவள் அந்த சிற்றிலை தன் திருவடிகளாலே அழித்தான். இவளும் அவனுடைய திருமுகத்தை பார்த்து அவனுடைய திருக்கண்களின் அழகாலே வசீகிருதையாய் உன் பக்கலுள்ள பிரீத்தியதிசயத்தாலே நெஞ்சுருகி கொண்டு உன் தாமரை தடங்கன் விழிகளாகிற வலையிலே நாங்கள் அகப்படுகைக்காக அப்படிங்கிற. கண்ணா, நீ எதுக்கு இப்படி சிற்றில் அழிக்கிறாய்? உங்களுக்கு தெரியும் கண்ணன் வந்து சிற்றில் அழித்தது மாத்திரமில்லாமல் முன்னாடி போய் நிற்கிறான் இல்லையா? அப்படி காலாலே திருவடியினாலே சிற்றிலே அழித்து விட்டு அவர்கள் முன்னாடி போய் இடுப்பிலே கையை வைத்து கொண்டு அவர்கள் முகத்தை பார்க்கிறானாம். அப்ப கண்ணனுடைய முகம் திருமுக அழகு, அது மட்டும் இல்லாமல் கண்ணனுடைய திருக்கண் அழகு, இது ரெண்டிலுமே அவள் தோற்று போகிறாள். முக ஒளி திகழ உருவல் செய்து நின்றிலையே அப்படின்னு பாசுரத்துல கடைசியில் வரும், என் முக ஒளி திகழ அப்படின்னு. உன்னுடைய முக காந்தியானது திகழன்னு ரொம்ப பிரகாசமா இருக்கான். ஏன்னா கண்ணனுக்கு தெரியும் என்ன ஆகுங்கிறது. ஆச்சுன்னா இவள் வந்து தம் மனம் மாறி தன்னுடன் பேசி தன்னுடன் சேர்ந்து இருப்பாள் அப்படின்னு தெரியும். அந்த ஒரு எண்ணமானது கண்ணனுடைய மனசுக்குள்ளே இருக்க அந்த எண்ணத்தினாலே முகம் பிரகாசிக்க அந்த முக ஒளி திகழ முறுவல் செய்து நின்றிலேயே மந்திரஸ்மிதம் பண்ணிக்கொண்டு நீ நின்றிலையேன்னா நிற்கவில்லையேன்னு அர்த்தம். அப்படியே நிற்கணும். அதாவது என்ன அர்த்தம் கேட்டான்னா நீ அப்படியாக இருக்கணும். நிற்க மாட்டிற்றில்லை அப்படின்னா அப்படி நிக்கணுமே, நீ அப்படி நிக்கலையே. கண்ணன் வந்து முகத்தை காண்பிக்கிறான், ஆனா இவளுடைய எண்ணம் என்ன கேட்டா அழகா ஒரு கோலம் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப தூரத்திலிருந்து அந்த கோலத்தை பார்த்து அழகாக இருக்கிறதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நிற்பார்கள் சிலர். சில பேர் கோலத்து மேலேயே வண்டியை ஓட்டின்னு போயிடுவார்கள். அந்த மாதிரியாக ஆச்சரியமான சிற்றில் நாங்கள் கட்டி இருக்கும் போது நீ நல்லவனாக இருந்தால், நீ தயை செய்பவனாக இருந்தால் நீ தள்ளி நின்று இந்த சிற்றிலை பார்த்து எத்தனை அழகாக இருக்கிறது என்று அதை பார்த்து முக ஒளி திகழ முறுவல் செய்து நிற்கணும். ஆனா அப்படி நிற்கலையே அப்படின்னு அர்த்தம். ஆனால் கண்ணனுடைய முகத்தை பார்த்து இவள் வந்து தன்னுடைய திருக்கண்களின் அழகில் அகப்படும்படி செய்து கொண்டான் கண்ணன் அப்படிங்கிறதை இவள் உணர்ந்து கொள்கிறாளாம். உகவையால் நெஞ்சம் உள்ளுருகி உன் தாமரை தடங்கன் விழிகளின் அகவலை படுப்பான் அகவலை படுப்பான். நாங்கள் உண்மையில ரொம்ப பிரீத்தி இருக்கு எங்களுக்கு, எங்களுடைய நெஞ்சம் எல்லாம் உள்ளே உருகி கொண்டிருக்கிறது, அதெல்லாம் உனக்கு நன்னா புரிஞ்சிருக்கு. அதனால நாங்கள் அகப்படுகைக்காக கண்ணனுடைய தாமரை தடங்கன் அப்படின்னு இருக்கோள், பெரிய கண் அப்படிங்கிறது இருக்கோல்லையோ, அது வந்து இவர்களையெல்லாம் தனக்குள்ளே பூட்டி வைக்கும் வலையாம்.
அது அதிசீதல விசால ரமணீயங்களாயிருக்கிற லோச்சனங்கள் விழிகளின் வலை விழிகளாகிற வலையிலே அப்படின்னு அகப்படுவான் அகப்பட பண்ணுகைக்கு நாங்கள் வந்து நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அதாவது கோபத்தினாலே பண்ற காரியம் இல்லை எங்களை உன் வலையிலே விழ பண்ணுவதற்காக நீ இந்த மாதிரியாக தாமரை தடங்கன் விழித்து முன்னாடி வந்து நிற்கிறாய் அந்த வலையிலே விழ பண்ணுவதற்காக சிற்றிலை அழிக்கிறாய் அகவலைப்படுப்பான் அழித்தால் உன் திருவடியால் உன் திருவடியினாலே இதை நீ அழிக்கிறாயே நீ என்ன செய்யணும் கேட்டா தகவு செய்திலை தயை இல்லையே உனக்கு எங்கள் சிற்றிலும் யாமடு சிறுசோரும் கண்டு நின் முகவழி திகடம் உருவல் செய்து நின்றிலையே அழகா சிற்றில் இருக்கும்போது தூரத்துல தள்ளி நின்று பார்த்து எத்தனை அழகா இருக்கு அப்படின்னு நீ பார்க்க வேண்டாமா கொண்டாட வேண்டாமா அதுதானே கருணை அந்த கருணையை நீ செய்யவில்லையே என்பதாக அவள் சொல்லுகிறாள் இப்ப பிள்ளான் அழகா சாதிக்கிறார் உன் திருவடிகளால் அழித்தருளினாய் நாங்கள் விளையாடுகிறபடியை கண்டு உகந்து கொண்டு நிற்க மாட்டிற்றில்லை ஒன்னும் கிருபையில்லை ஆகாதே என்று கொண்டு தன்னுடைய அத்தியவசாயத்தை எம்பெருமான் தன் அழகாலே அழித்ததாக அவனை இன்னாதாகிறாள் அப்படின்னார் இதுக்கு உள் தாற்பரியம் ஒன்று சாதிக்கிறார் அதாவது என்ன கேட்டான்னா இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு சிற்றிலை கட்டி இருக்கும்போது நீ இதை அழிக்கிறாயே உனக்கு தயை இல்லையே அப்படின்னு சொல்றார் உள்ளர்த்தம் என்ன கேட்டான் இப்படி நான் கஷ்டப்பட்டு உன்னை வெறுத்து உன்னை பார்க்க வேண்டாம் என்று நினைத்து உன்னோடு பேச வேண்டாம் என்று நினைத்து தள்ளி இருக்கும்போது என்னுடைய அந்த நினைவை எல்லாம் நீ அழித்து விடுகிறாயே அப்படின்னு நான் அத்தியவசாயம் பண்ணியிருக்கேன் அத்தியவசாயம்னா தீர்மானமான எண்ணம் உன்னோடு பார்க்கக்கூடாது உன்னோடு பேசக்கூடாது அப்படின்னு தீர்மானமான எண்ணம் அந்த எண்ணத்துல நான் இருக்கும்போது அந்த கண்ணன் சிற்றிலை அழித்தது மட்டுமல்ல என்னுடைய அந்த திடமான எண்ணத்தையும் அழித்து விட்டான் அப்படின்னா அழகா சாதிக்கிறார் தன் அத்தியவசாயத்தை அழித்தான் என்கிற இத்தை மனசிலே கோபுரம் பண்ணிக்கொண்டு சிற்றிலையை அழித்ததற்காக வெறுக்கிறா போலே வெளியிலே பாவித்து வெறுக்கிறாள் வெளியில கண்ணங்கிட்ட கோபிச்சுக்கிறாள் இப்படி போய் நீ அழிக்கலாமா அப்படின்னு சிற்றிலே அழிக்கலாமான்னு அர்த்தம் இல்லை என்னுடைய மனசே அழிக்கலாமா என்பதாக அர்த்தம் அந்த உள்ளுக்குள்ள அந்த பாவத்தை வைத்துக் கொண்டு வெளியிலே இப்படி பேசுவது நாயகிகளுக்கும் நாயகனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இல்லையா அது வெளியில யாருக்கும் புரியாது அதனாலதான் இந்த பாசுரத்துக்கு இந்த அர்த்தம் பிள்ளான் அழகா சொல்ற அவனை இன்னாதாகிறாள் அப்படிங்கிறார் தன்னுடைய அத்தியவசாயத்தை எம்பெருமான் தன் அழகாலே அழித்ததாக உனக்கு கருணை இல்லையா இப்படி நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி வைத்தால் அதை நீ அழிக்க வேண்டுமா அப்படின்னு அதை தான் அவ கோபத்துக்கிறா அது வெளியில சொல்ல முடியல அதுக்காக இப்படி நீ சிற்றிலை அழிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாராம் அவனோடு சம்ஸ்லேஷம் விஸ்லேஷாந்தமாய் அல்லது இராமையாலே அவனோடு சம்ஸ்லேஷித்து மீளவும் விஸ்லேஷித்து துக்க பரம்பரைகளை அனுபவிப்பதில் காட்டில் சம்ஸ்லேஷியாதே இருப்பதே நமக்கு ஹிதமென்று பார்த்து பண்ணின அத்தியவசாயத்தை கலக்கினால் அவனை இவள் வெறுக்க வேணுமிரே அக்கிரமம் பண்ணி இவன் சிற்றை அடித்தவாறே சீற்றம் அதிகமாய் மிகவும் பேசாதிருக்க பிராப்தமாயிருக்க அவனை குறித்து வார்த்தை சொல்லுகையும் நின் முகவழி திகழம் உருவல் செய்து நின்றலை என்று அவனுடைய சௌந்தரியத்திலே தனக்கு அபிலாஷம் தோற்றும்படி வர்ணிக்கையும் இவளுடைய அத்தியவசாயம் அழிந்ததற்கு ஞாபகம் என்று கருத்துன்னு அழகா சாதிக்கிறார் எல்லாருமே இந்த பாட்டுலாம் தாத்பரிய அர்த்தம் தான் முக்கியம் அதாவது இந்த மாதிரி பாசுரங்கள்ல பாசுரத்தினை மேலோட்டமாக வாக்கியங்களுடைய அர்த்தம் இருக்கு இல்லையா அதை காட்டில் முக்கியம் உள் அர்த்தம் என்ன அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் தாத்பரிய அர்த்தம் என்ன உள்கருத்து ரொம்ப முக்கியம் என்ன கேட்டனா இதுல ஆச்சரியமாக பிள்ளான் சாதிக்கிற பிள்ளானுடைய அர்த்தத்தை இந்த சாட்சாட்சுமே அழகாக சாதிக்கிறார் இது வந்து கண்ணன் வந்து சிற்றிலே அழித்து விட்டான் அதனால இவளுக்கு கோபம் இருக்கு அப்படின்னு இருக்கு அதனால கோபிச்சுண்டு இவள் வந்து சில வார்த்தைகள்லாம் பேசணும் அப்படின்னு இருக்கு அப்போ முன்ன இருந்த கோபத்தை காட்டிலும் இப்போ கோபம் இன்னும் அதிகமா இருக்கணும் இவளுக்கு முதல்ல இருக்கிற கோபம் என்ன கேட்டா கண்ணனோடு சேர்ந்தால் மறுபடியும் பிரிவு வரும் அந்த பிரிவை தாங்க முடியாது ஏற்கனவே ஒரு பிரிவை தாங்க முடியாமல் இருக்கிறாள் மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் பிரிந்தால் அந்த பிரிவுக்கு முடிவில்லாமல் போகும் அப்ப தாங்க முடியாத துக்கம் அப்படிங்கிறது மேலும் மேலும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால எதுக்கு இந்த வம்பு சேர்ந்தாதானே இந்த பிரிவுங்கிறது
கண்ணனை மனசால நினைச்சாதானே வந்து கண்ணன் நம்மோடு சேரலையே அப்படின்னு கஷ்டம் எல்லாம் வரும். இனி கண்ணனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அவனை பார்க்க கூடாது, அவனை நினைக்க கூடாது, அவனோடு பேசக்கூடாது. அதனால பின்னாடி வரக்கூடிய பிரிவு நிறைய ஸ்நேகத்தை வைத்து விட்டு அதிஸ்நேக பரிசுங்காத்தும் வரும். ஸ்ரீமத் ராமாயணத்துல அழகா சொல்ற, ரொம்ப ஸ்நேகம் தான் கடைசியில கஷ்டம்தான் படணும். அதனால கண்ணனோடு இருக்கிற ஸ்நேகத்தை விட்டு விடலாம் முதலே. விட்டு விட்டால் ஸ்நேகத்தை வேற எடுத்து விட்டால் கவலை இல்லை. ஸ்நேகம் இருந்தாதானே கடைசியில் இந்த மாதிரி பிரியும் போது துக்கம் வருகிறது அப்படின்னு நினைச்சு இவள் ஒரு அத்தியசாயம் பண்ணி காலாம். இனிமேல் கண்ணனிடம் ஸ்நேகம் பண்ணுவதில்லை, பார்ப்பதில்லை, பேசுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா கண்ணன் அக்கிரமம் பண்ணி இவளுடைய சிற்றிலே இழிக்கிறான், அழிக்கிறான் இல்லையா. இப்ப ஏற்கனவே இவளுக்கு கண்ணன் கிட்ட, இவளுக்கு கண்ணன் மேல கொஞ்சம் கோபம். இப்ப வந்து கண்ணன் பண்ணியிருக்கிறதோ அக்கிரமம், சிட்டுதை அழிச்சிருக்கான். நான் தான் நீ வேண்டாம் சொல்லிட்டு ஒதுங்கி போறேன் அல்லவா, நான் என் காரியத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ இங்க வந்து என்னையும் தொந்தரவுபடுத்தினால், இங்கேயும் வந்து தொந்தரவுபடுத்தினால் நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு அவளுக்கு கோபம் அதிகமாகி கண்ணனை குறித்து வார்த்தை சொல்லணும். அதான நியாயமான விஷயம். ஏற்கனவே அந்த தீர்மானத்தில் இருக்கிறவர்கள் கண்ணனுடைய அக்கிரமமான காரியத்தை பார்த்தால் இன்னும் கோபம் அதிகமாக்கணும். ஆனா இவ என்ன சொல்றான்னு கேட்டா, நின் முகவொலி திகழ முறுவல் செய்து நின்றிலையே அப்படின்னு அழகா சொல்றார். அதாவது நின் முக பிரகாசம் இருக்கும்படியாக நீ எத்தனை அழகானவன், உன்னுடைய முகப்பிரகாசம் உன் முகப்பிரகாசத்தை காட்டிக்கொண்டு உன்னுடைய புன் முறுவலாலே எங்களை வசீகாரம் பண்ணி கொண்டு நிற்க வேண்டுமே. அந்த சிற்றிலோடு நீ அந்த தள்ளி நின்று இந்த சிற்றிலை பாராட்டி ஆஹா எத்தனை ஆச்சரியமாக இருக்குன்னு அதை கண்டு முகம் பிரகாசிக்கும்படியாக நீ புன்முறுவல் செய்து சொன்னால் எங்களையே நாங்கள் எழுதி கொடுப்போமே உன்னிடம். ஆனால் அப்படியெல்லாம் நீ செய்யவில்லையே அப்படின்னு இவள் சொல்லும்போது கோபித்து கொள்ளாமல் இப்படி சொல்றதால என்ன தெரிகிறதுன்னா, கண்ணனுடைய முகப்பிரகாசத்தையும் கண்ணனுடைய புன்முறுவலையும் தான் பார்த்து ரசிக்க வேண்டும் அப்படின்னு இவளுடைய உள்ள ஆசை அப்படிங்கிறது வெளியில தெரியுது. வெளியில கோபிச்சுக்கிற மாதிரி கோபிச்சுக்கிறாளே தவிர இப்படி சிற்றிலே அழித்து விட்டாயே அப்படின்னு, நான் கஷ்டப்பட்டு கட்டின சிற்றிலே நீயே அழித்து விட்டாய் அப்படின்னு தானே சொல்லணும். அது இல்லாமல் நீ இந்த அழகாக நின்று பார்க்க வேண்டாமா என்று சொல்லும் போது இவளுக்கு பரம தாற்பயம் என்னன்னு கேட்டானா, கண்ணனுடைய முகத்தை பார்க்கணும், கண்ணனுடைய புன்முருளை சேவிக்கணும் அப்படிங்கிறது. அவனுடைய சௌந்தரியத்திலே தனக்கு அபிலாஷம் தோற்றும்படி வர்ணிக்கையே, அது தனக்கு அந்த ஆசை இருக்கு என்பதை காண்பிக்கும்படியான சில வார்த்தைகளை எல்லாம் இவள் பேசுறா இல்லையா. அதனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டான்னா, இவள் மனசிலே இருந்த அத்தியவசாயம் ஒரு தீர்மானம் இருக்கு இல்லையா, அது இப்போ குறைந்து விட்டது, டவுன் ஆயிடுது. முன் பாசுரங்கள்லாம் முன்னாடி முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தோம், தீவிரமாக நான்காம் பாட்டு, அஞ்சாம் பாட்டு, ஆறாம் பாட்டு எல்லாம் தீவிரமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து கண்ணன் நெருங்கி நெருங்கி வர வர இவளும் அந்நியபரமாக இருந்தாலும், ஆனால் இப்போ வந்து இவள் இந்த வார்த்தையை பேசுவதாலே தன்னுடைய உள்ளத்திலே என்ன இருக்குங்கிறது வெளியில் சொல்லிட்டு, அதை தன வெளியில் சொல்லலை. இப்போ தன் உள்ளத்திலே கண்ணன் தான் இருக்கான் அப்படிங்கிறதை அவள் வெளியிலே சொல்லியிருக்கிறாள். உகவையால் நெஞ்சம் உள்ளுருகி உன் தாமரை தடங்கன் விழிகளின் அகவலை படுப்பான் அழித்தால் உன் திருவடியால் அப்படின்னு ஆரம்பத்திலையும், உன்னுடைய தாமரை தடங்கன் விழிகளிலே நாங்கள் மாட்டிக்கொண்டு அல்லாட வேணும் தானே உனக்கு ஆசை, அதனால தானே நாங்கள் விட்டு போனா கூட நீ இந்த இடத்துல வந்து நேரே எங்களிடம் சில சேஷ்டைகளை எல்லாம் நீ பண்ணுகிறாய், தகவு செய்தியிலே நீ தயவு செய்யலையே அப்படின்னா, இதுக்கும் தயவு செய்யவில்லையே அப்படின்னா அதுக்கும் பல அர்த்தங்கள்லாம் உண்டு. எங்கள் அதாவது மேலோட்டமான அர்த்தம் என்னன்னு கேட்டா, நாங்கள் வந்து சிற்றில் இழைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா, எவ்வளவு கஷ்டப்பட்டு சிற்றில் இழைக்கிறோம், நாங்கள் என்ன சுலபமாக செய்கிறோமா. அதாவது அழகாக பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானத்திலே நாச்சியாரத்தின் உள்ளே சாதிப்பார், நாங்கள் என்ன நீ ஜெகத் சிருஷ்டி பண்ண மாதிரியா நாங்கள் சிற்றில் இழைத்தோம், நீ சங்கல்பத்தினாலே ஜெகத் சிருஷ்டி பண்ணுகிறாய், அந்த மாதிரி நாங்கள் என்ன சங்கல்பத்தினாலேவா இந்த சிற்றில் இழைத்தோம் இல்லையே, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இன்று முற்றும் முதுகு நோவ இருந்து இழைத்த இச்சிற்றிலை அப்படின்னு நாச்சியார் பாசத்தில் வரும். இன்று முற்றும் முதுகு நோவ, ஒரு 2 மணி காலம், 3 மணி காலம், 4 மணி காலம் இப்படியெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு முதுகு நோவும்படியாக வளைந்திருந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டு சிற்றில் எடுத்திருக்கோம், உனக்கு ஜெகத் சிருஷ்டி பண்ணுவதும் ஒரு விளையாட்டு. லோகவத்து லீலா கைவல்யம் கிரீடா ஹரேகே சர்வம் இதம் எல்லாம் விளையாட்டு, ஜெகத் சம்ஹாரம் பண்ணுவதும் ஒரு விளையாட்டு.
அந்த மாதிரி உனக்கு சிற்றிலை அழிப்பது விளையாட்டா இருக்கலாம், ஆனால் சிற்றிலை இழைப்பதற்கு சிற்றிலை கட்டுவதற்கு நாங்கள் என்ன பாடுபட்டு இருக்கோம்? அதை பார்த்தாவது நீ தயை செய்ய வேண்டாமா? தகவு செய்திலை எங்கள் சிற்றிடும் யாமொடு சிறுசோரும் கண்டு இதை பார்த்து கொண்டாட வேணாமா? நீ ரசிக்க வேண்டாமா? நீ நீ ரசிப்பதை பார்த்து நாங்கள் ரசிக்க வேண்டாமா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். அதனால கஷ்டப்பட்டு இழைத்தது. ஆனா கண்ணனுக்கு என்ன கேட்டான், அந்த தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே லோகத்தை மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணக்கூடியவன், ஆனால் இந்த சிற்றிலை அவன் சம்ஹாரம் பண்றதுக்கு அப்படி பண்ணலையா? சங்கல்பத்தினாலே பண்ணலாமோ இல்லையோ? அது பண்ணல. என்ன காரணம் கேட்டா, தன் திருவடியினாலே பண்ணுகிறான். அவர்கள் முன்னாடி போய் நிற்கணும். அவர்களுடைய சிற்றிலுக்கும் தன்னுடைய திருமேனிக்கும் சம்பந்தம் வேணும். முதல்ல போய் அவர்களுடைய குழமணன் பொம்மையை எடுத்துக்கொண்டான், அப்புறம் கையில் இருக்கிற பொம்மையை பறித்து கொண்டான்லாம் வருது இல்லையோ? அந்த மாதிரி அந்த சிற்றிலையும் தன் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிற்றிலையும் தன் திருவடியினாலே ஸ்பரிசிக்க வேண்டும். அவள் இழைத்த சிற்றில் இருக்கு இல்லையா, நாயிகை இழைத்த சிற்றில், அதை தன் மேனியினாலே ஸ்பரிசிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தானாம். அதனால தன் திருவடியினாலே போய் அந்த சிற்றிலை போய் அழிக்கிறான் கண்ணன் என்பதாக அழகாக அர்த்தம் சாதிக்கிறார்கள். அந்த ரீதியிலே கண்ணன் எல்லாம் சங்கல்பத்தினாலே செய்யலாமா இருக்கச்சு இப்படி இறங்குறான் இல்லையா, அதனாலே சொல்றா தகவு செய்திரி நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், நீ தயவு செய்யவில்லையா அப்படின்னு. இன்னொரு உள்ளர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, தகவு செய்திலை கொஞ்சமாவது அனுகிரகம் இருந்தால் எங்களுடைய சங்கல்பத்தை நீ காப்பாத்தி கொடுத்துருந்த. நாங்கள் வந்து நாங்களும் ஒரு அத்தியவசாயம் ஒண்ணு வச்சிருக்கோம். நாங்க என்ன சொல்றோம்னா, உன்னோட பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், நாங்க பாட்டு எங்க காரியத்தை நாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். மனுஷர்களான நாம் எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் நினைக்கிறோம், இதை சாதித்துக் கொள்ளலாம், அதை சாதித்துக் கொள்ளலாம் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால் பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதானே அந்த சங்கல்பம் நமக்கு காரியகரமாகும். அப்படி இல்லாட்டான வெறும் சங்கல்பத்தோடு நின்று போயிடும், ஆனா காரியமாச்சு அதுக்கு நேர் விபரீதமாக இருக்கும். கண்ணா நீ நினைத்தாயானால் நாங்கள் எங்களுடைய அத்தியவசாயத்தை அத்தியவசாயமாயே வைத்து விட்டு சரி அப்படியானா சரின்னு சொல்லிட்டு நீங்க இருந்து கிளம்பி போயிட்டே ஆனால் நாங்கள் உன்னோட சமஸ்து விசேஷமாவே இருக்கும். என்ன போயேன்னு கேட்டா, உன்னோட சேர்ந்தால் மறுபடியும் விசேஷம் வரும், பெரிய துக்கமா இருக்கும். அதுக்காக தானே இந்த முடிவு எடுத்திருக்கோம், நீ எங்களை வாட்ட வேண்டும் முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. அப்போ தகவு செய்திலே நீ தயவு பண்ணி ஆனால் எங்கள் சங்கல்பத்தை நீ அப்படியே சரியாக, நாங்கள் மனசில் நினைச்சுட்டு இருக்கிறத நீ அப்படியே சரியாக காப்பாத்தி கொடுப்பார். சரி பாவம் சின்ன குழந்தை ஏதோ நினைச்சுட்டு இருக்க, நாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதாக நீ ஒத்து கொடுப்பார். ஆனால் அப்படி இல்லாமல் நீ சிற்றிலை அழித்தது போல எங்களுடைய அத்தியவசாயத்தையும் அழித்து விட்டாய். நாங்கள் மனசில் உன்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு என்னென்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அது மொத்தத்தையுமே நீ அழித்து விட்டாய். தகவு செய்திலை நான் ஒன்று நினைச்சா அந்த நினைப்ப கூடவா கெடுப்பாய், நீ அதை நினைக்க கூட ஒழுங்கா நினைக்க விட முட்டாமல் நீ இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுத்துகிறாயே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீ வந்து முன்னாடி வந்து உன்னுடைய முகத்தை காட்டி நிற்கும் போது உன் தாமரை தடங்கண் விழிகளிலே நாங்கள் அகவலைப்பட வலைக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறா போலே அதில் நாங்கள் மாட்டிக்கொண்டு அவதிப்பட நீ எங்களிடம் தகவு செய்யவில்லை, தயவு செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸ்வநிகமோ அபகாய மற்பிரதிஜாம் ரிதம் அதிகத்தும் அவப்ளுதோ ரதஸ்தஹ திருத ரதச்சரணோத்தய அபயாச்சலத்குகு ஹரிரிவ கந்துமிபம் கதோத்தரியஹான்னு ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு ஸ்லோகம், ஸ்ரீ பீஷ்மர் அருளி செய்கிற பிதாமகரான பீஷ்மர் சொல்லக்கூடிய அழகான ஒரு ஸ்லோகம். பீஷ்மர் ஒரு சங்கல்பம் பண்ணாரா, கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என்பதாக. இப்படி ஒரு சங்கல்பம் பண்ண முடியுமா? அதாவது எம்பெருமானை நான் இந்த காரியம் செய்ய வைக்கிறேன்னு ஒருத்தர் சங்கல்பம் பண்ண முடியுமா? லோகம் முழுக்க அவனுடைய சங்கல்பத்து கீழே இருக்கு, அவன் என்ன நினைக்கிறானோ அந்த சங்கல்பத்து கீழே தான் உலகமே செயல்படும், வேற வழி கிடையாது. அப்படி இருக்கச்சா அவனை போய் என் சங்கல்பத்து கீழே செயல்பட வைக்கிறேங்கிற மாதிரி கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் ஒரு சங்கல்பம் பண்ண, அப்போ மறுநாள் யுத்தத்துல மகாபாரத யுத்தத்துல ஒரு காலகட்டத்துல கண்ணன் ஆயுதம் எடுத்து வந்தான், பீஷ்மரையே கொள்வதற்காக நேர ஆயுதம் எடுத்து வந்தான். உடனே பீஷ்மர் வந்து தன்னையே சமர்ப்பித்தார், கண்ணா நீ என்னை எடுத்துக்கொள் அப்படின்னா. ஆனா அர்ஜுன் வந்து திரும்பி கூட்டின்னு போயிட்டான் அப்படின்னு ஒரு அழகான ஒரு சரித்திரம் ஒண்ணு மகாபாரத யுத்தத்துல நடக்கிறது. அப்போ அதை ஞாபகம் வச்சுன்னு பீஷ்மர் சொல்றார்,
கண்ணன் எதுக்காக ஆயுதம் எடுத்தான் அப்படின்னா, அன்னைக்கு பீஷ்மர் அத்தியுக்ரமாக யுத்தம் பண்ண கண்ணன் ஆயுதம் எடுத்தான்னு இருக்கு. ஆனா பீஷ்மர் அண்ணா யோசிச்சு பார்த்தார், கண்ணனால முடியாத காரியம் கிடையாது, அவன் சங்கல்பத்தினால எது வேணா நடத்துவான். அப்படி இருக்க நான் தான் இப்படி ஒரு பிரதிஜையை பண்ணேன், கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு. அப்ப கண்ணன் பார்த்தான், என்னுடைய பிரதிஜையை சத்தியமாக ஆக்கணுங்கிறதுக்காக, நான் மனசுல சங்கல்பிச்சதை சத்தியமாக ஆக்கணுங்கிறதுக்காக தான் ஆயுதம் எடுத்து வந்தான். கண்ணன் உண்மையில ஆயுதம் எடுத்ததுக்கு வேற காரணம் எதுவும் கிடையாது. பீஷ்மர் சொல்லிட்டார் இல்லையா, அவர் பொய்யே சொல்ல மாட்டார், ஒரு நாள் கூட பொய் சொன்னதே கிடையாது பீஷ்மர். அதனால அவன் வந்து கண்ணன் வந்து பீஷ்மர் சொன்னபடியே நடக்கட்டும், நாம் ஆயுதம் எடுத்து வரலாம் அப்படின்னு ஆயுதத்தோட தனக்கு சேவையை சாதிப்பதற்காக, தன் வார்த்தையை சத்தியமாக்குவதற்காக கண்ணன் வந்தானா? அதுல கண்ணனுடைய சங்கல்பம் மறைஞ்சு போச்சுப்போ. கண்ணனுடைய சங்கல்பம் என்னன்னு கேட்டா, ஆயுதம் எடுக்க மாட்டேன்கிறது கண்ணனுடைய சங்கல்பம், ஆயுதம் எடுக்க வைக்கிறேங்கிறது பீஷ்மனுடைய சங்கல்பம். இதெல்லாம் வெறும் சங்கல்பம் இல்ல, பிரதிஜா, இதெல்லாம் சபதம். இதெல்லாம் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் கண்ணன் சபதம், ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் பீஷ்மன் சபதம், ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும், ஏன்னா ரெண்டும் பரஸ்பரம் விருத்தமா இருக்கு. அப்ப கண்ணன் என்ன பண்ணாங்க கேட்டா, நான் பெரியவன், என்னுடைய சங்கல்பம் தான் பெருசு, ஆனா என் சங்கல்பத்தை வைத்து நான் வந்து அதை நிரூபணம் பண்ணால் என்ன ஆகும் கேட்டா, பீஷ்மர் பொய்யானவர் அப்படின்னு ஆயிடும், பொய் சொல்றவர், அவர் வந்து பிரதிஜையை மீறினவன் ஆயிடும். அது கண்ணனுக்கு பிடிக்கலையா, அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை நடத்தி கொடுப்பது தானே நமக்கு அழகு. அவர் அத்தியந்த பக்தர் இல்லையா, பக்தரான அவர் என்கிட்ட பிரீத்தி வச்சிருக்கிறவர், அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை நடத்தி கொடுப்பது எனக்கு அழகு, இதானே ஒரு தெய்வத்துக்கு அழகு. அதனாலே நான் அதைத்தான் நடத்த வேண்டும். அப்போ என்னுடைய சங்கல்பம் என்ன ஆகும் கேட்டா, அது நடக்காது, என்னுடைய பிரதிஜை தப்பா போய் கண்ணன் பொய் சொன்னான்னு ஆகும். அது ஆனா பரவாயில்லைங்கிற கண்ணன், ஏன்னு கேட்டா கண்ணன் பொய் சொன்னான்னு இன்னைக்கா சொல்றா, கண்ணன் பிறந்ததுலேருந்தே கண்ணனுக்கு பொய்யன் தான் பெயர், ஏதா பொய்கள் உரைப்பான் அப்படின்னு தான் அவனை சொல்றான். அதனால ஆதிலேருந்து இருக்கிற அந்த பெயர் புதுசா சம்பாதிக்க வேண்டிய பெயர் இல்லை, ஏதோ தர்மபுத்திரர் பொய் சொன்னார் அப்படின்னும் அந்த மாதிரிலாம் வர வேண்டிய பெயர் இல்லை. கண்ணன் பொய் சொல்றது சகஜம், கண்ணன் பொய் சொல்லாட்டாதான் ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு அர்த்தம். அதனால அது இருந்தா இருந்துட்டு போடுது, ஆனா பீஷ்மர் பொய் சொன்னான்னு இருக்கக்கூடாது. அதனால பீஷ்மருடைய வார்த்தையை காப்பாற்றி கொடுப்பதுதான் எனக்கு அழகு அப்படின்னு நினைச்சு கண்ணனானவன் தன் சங்கல்பத்தை அசற்கல்பமாக்கிங்கிறார் தேசிகன். தன் சங்கல்பத்தை ஏதோ பொய்யாக மாற்றி வச்சு பீஷ்மருடைய சங்கல்பத்தை நடத்தி வைத்தானான் இல்லையா. இப்படிப்பட்ட சுபாவமுடைய கண்ணன் இப்ப அவர் சொல்றார், தகவு செய்தியிலே லோகத்துல யார் யார் என்னென்ன ஆசைப்பட்டாலும் சரி, குறிப்பா பகவத் விஷயத்துல என்னென்ன ஆசைப்பட்டாலும் என்னென்ன சங்கல்பித்தாலும் எப்படியாவது பெருமாள் நான் சேவிச்சு விடணும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாணங்கள்லாம் பண்ணுவார், எப்படியாவது பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டா போறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஆசையோடு கூட, வேற ஒன்றும் இல்லை, சேவிக்கணும்னா அத்தனை ஆசையோடு வருவார்கள் பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காகவோ, இல்லை பெருமாள் விஷயமான ஏதாவது உற்சவங்கள் முதலானதோ கைங்கரியங்கள்லாம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, ரொம்ப ரொம்ப ஆசையோடு கூட அவர்கள் அதில் ஈடுபடும் போது நாம் என்ன பார்த்துருக்கோம்னா, பகவானானவர் அவர்களுடைய சங்கல்பத்தை அப்படியே நடத்தி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறான். அப்படி அனுகிரகம் பண்ணுறபடினால்தான் அந்த பகவானை நாம் சேவித்து கொண்டிருப்போம், அதாவது ரசித்து சேவிக்கிறோம், பகவானை சேவிக்கிறோம், அந்த விஷயம் வேற. நான் அப்படி நினைச்சும்போது பெருமாளே கத்தி என்ன பண்ணுறதுன்னு நினைச்சுட்டு பெருமாள் அழகாக சேவை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு திருப்தியோடு கூட சந்தோஷத்தோடு கூட பகவானை ரசித்து இன்னும் ரசித்து நான் சேவிக்கும்படியாக இருக்கும். இப்படி பல பேர்களுக்கு அனுபவம் உண்டு. நமக்கெல்லாமே சொல்கிறேன், பீஷ்மர் லெவலுக்கு போக வேண்டாம், நம்முடைய லெவல்லையே பகவான் வந்து நாம் வந்து பகவத் விஷயத்திலே ரொம்ப ஈடுபாட்டோடு கூட ஒரு சங்கல்பம் பண்ணும்போது எத்தனையோ கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் மீறி அந்த சங்கல்பத்தை நடத்தி வைத்து எம்பெருமான் நமக்கு பரம அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படின்னு வரும்போது நமக்கே ஒரு திருப்தி இருக்கு. பெருமாளுடைய அனுகிரகத்தை நினைத்து பரம திருப்தி, என்னாலும் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காதே, என்ன பண்ண போறோமோ நினைச்சுட்டு இருந்தேன், ஆனால் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படிப்பட்ட மகா தயாலு பகவான் பக்தர்கள் விஷயத்துல அவர்கள் சங்கல்பத்தை நடத்தி தன் சேவையை கொடுக்கக்கூடியவன். தகவு செய்தியிலே இப்ப இந்த நாயகி சொல்ற, நீ தகவு செய்யலையேப்பா, என்கிட்ட தயவு பண்ணலையே, ஏன்னா நான் என்ன சங்கல்பிச்சிருக்கேன்னா, உன்னிடம் ஈடுபட வேண்டாம், உன்னோடு பேச வேண்டாம், உன்னை பார்க்க வேண்டாம், அப்படியெல்லாம் நான் ஒரு சங்கல்பம் பண்ணி தள்ளி இருந்து ஏதோ சிற்றில் எழுத்திருக்கும் போது நீ வந்து சிற்றிலை அழிப்பது எதுக்காக, என்னுடைய அத்தியவசாயத்தை குலைப்பதற்காக, என்னுடைய எண்ணத்தை எல்லாம் குலைப்பதற்காக நீ பக்தர்களிடம் காட்டக்கூடிய தகவு தயைங்கிறது இதுதானா அப்படிங்கிற, இதுவும் கூட இன்னாதாகிறாள் அப்படின்னு
பிள்ளான் சீசுக்தியில் வச்சு பார்க்கும்போது இது உங்களோட ஒரு பொய் கோபம் தான், நமக்கே நன்னா தெரியும். அதாவது என்னன்னு கேட்டோம்னா, மனசுக்குள்ள கண்ணனுடைய புன்முருவலையும் கண்ணனுடைய முகவலையும் சேவிக்கணுங்கிற ஆசைதான் இவளுக்கு நிறைய இருக்கு. அது வெளியில வருது, ஆனால் ஒரு பொய்கோபமாக இதை வந்து அவள் வெளியிடுகிறாள், இந்த நாயகியானவள் வெளியிடுகிறாள் அப்படிங்கிறது இங்க தெரியுது. தகவு செய்திலே எங்கள் சிற்றிலும் யாமடு சிறுசோரும் கொண்டு நின் முகவலி திகழ முறுவல் செய்து நின்றிலையே அப்படின்னு, நிக்கலையே நீ இந்த மாதிரி சிற்றிலே அழித்து விட்டாயே என்று சொல்லுகிறாள். இதே மாதிரியான ஒரு பாசுரம் நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. நாச்சியார் திருமுதியிலே இதே அர்த்தத்திலே இருக்கக்கூடிய பாசுரம் அது. நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலே பேசுவது இருக்கட்டும், ஆண்டாள் நாச்சியார் தானே தாமான நிலையிலே அல்லது நாயிகா பாவத்தை அத கோபிகா பாவத்திலே ஆயர்குல பெண்ணாக இருந்து ஒரு 10 பாட்டு எங்கள் சிற்றில் வந்து சிதையிலே என்பதாக, நாங்கள் சிற்றியில் கட்டியிருக்கிறோம், இதை வந்து நீ சிதைக்க கடவையோ கோவிந்தா, நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா, இந்த கஷ்டப்பட்டு நாங்கள் கட்டின இந்த சிற்றிலை நீ வந்து அழிக்கலாமா என்பதாக ஒரு 10 பாசுரங்கள். நாமமாயிரமேத்த நின்ற நாராயணா நரனே, உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே, காமன் போதொரு காலம் என்று பங்கு நினாள் கடை பாரித்தோம், தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேனே என்பதாக ஆரம்பித்து, அதுல அழகான ஒரு பாட்டு, முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா, முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுற நீண்டு அளந்து கொண்டாய், எம்மை பற்றி மெய்ப்பின கிட்டக்கால் இந்த பக்கம் நின்னவர் என் சொல்லார். இங்க ஆழ்வாருடைய பாவம் அப்படியே அங்க இருக்கிறத நாம் பார்க்கலாம். ஏன்னா நின் முகம் காட்டி புன் முறுவல் செய்து அப்படின்னு சாதிக்கிறார், அப்புறம் சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவியோ, நீ வந்து சிதைத்தது சிற்றிலை மட்டுமல்ல எங்களுடைய சிந்தையையும் சிதைத்து விட்டாய், ஏன்னா உன்னிடம் நாங்கள் சிந்தையையும் கொடுத்து விட்டோம் அப்படின்னு அழகாக ஆண்டாள் சாதிக்கிறார். முற்றத்தோடு புகுந்து, அதாவது என்ன கேட்டா, யமுனா நதிக்கரையிலே இந்த ஆயுர்குல பெண்கள் எல்லாம் சிற்றில் இழுத்து விளையாடுவது வழக்கம். பல பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மண்ணாலே அழகாக கட்டி கோபுரம் கட்டி வீடு கட்டி விளையாடுவது. ஆனால் கஷ்டப்பட்டு 2 மணி காலம் 3 மணி காலம் கஷ்டப்பட்டு அந்த சிற்றில் இழைத்து விட்டு அதை பார்க்கணும் இல்லையா, அதை ஒரு நாள் கூட இவர்கள் பார்த்தது இல்லையா. ஏன்னா அவர்கள் இழைத்து முடிக்க போற சமயத்துல எங்கிருந்தோ கண்ணன் வருவான், நேர வந்து அந்த அவர்கள் கட்டி இருக்க வீடு மேலே வந்து குதிப்பான், அவன் திருவடினாலே மொத்தமும் போயிடும். கஷ்டப்பட்டு செய்த ஒரு காரியத்தை நாம் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கணும் இல்லையா. அழகாக பெரிய கோலம் போடுவார்கள் ஸ்ரீரங்கத்துல, கோலம் போடுவதற்கே 2 மணிக்காலம் ஆகும் பெருமாள் உற்சவத்துல புறப்பாட்டுக்கு. எல்லாம் போட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணுவான் கேட்டா, ஒரு 4 அடி தள்ளி நின்று தூரத்துலேருந்து அந்த கோலம் நேரம் இருக்கா அழகா இருக்கான்னு பார்த்து நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு, இன்னும் பக்கத்து இருக்காளை கூப்பிட்டு அவர்களும் நல்லா இருக்குன்னு தள்ளி நின்று பார்ப்பார்கள் இல்லையா. அந்த மாதிரி அழகான ஒரு சிற்றியில் கட்டியாச்சுன்னா உடனே 3 மணி நேரம் இருந்து கட்டின அந்த சிற்றியிலே ஒரு 4 அடி தள்ளி நின்று பார்த்து அழகா அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஆனால் ஒரு தடவை கூட இவர்கள் அதை பார்த்தது இல்லையா. ஏன்னா கண்ணன் எங்கிருந்தோ வந்து குதித்து விடுவான், அதனால கண்ணனுக்கு தெரியாமல் ஒரு நாளாவது சிற்றில் நன்றாக கட்டி அதை நாமெல்லாம் பார்த்து ரசிக்க வேணும் என்பதாக முடிவு பண்ணி அவர்கள் அதுக்காக தேர்ந்தெடுத்த இடம்தான் ஒரு முற்றம், ஒரு பெண்ணுடைய மிற்றம், அவருடைய கிரகத்திலே இருக்கக்கூடியது. யமுனா நதி கரையில தானே இருந்தா அவன் நேரம் வந்துடுறான், யமுனா நதி கரைங்கிறது பொதுவான இடம். ஆனால் இங்கே ஒரு பெண்ணுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய முற்றம், அங்கே நிறைய மண்ணெல்லாம் கொட்டி வச்சிருக்கார்கள்னு வச்சுப்போம். அப்போ அந்த இடத்துல போய் நம்ம சிட்டில் இறைக்கிறான், கண்ணன் வர முடியாத இடம் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் மாத்திரம் சங்கேதம் பண்ணி கொண்டும் கண்ணனுக்கு தெரிவிக்காமல், இவர்கள் காதோட காதோட சங்கேதம் பண்ணி கொண்டு வெளியில யாருக்குமே தெரிவிக்காமல், இவர்கள் வருவது வெளியில தெரியாதபடி இவர்கள் தனித்தனியாக ஒத்துவத்தராக ஒத்துவாக சேருவதும் மெதுவாக இந்த பெண்ணுடைய முற்றத்துக்கு வந்துவிட்டார்கள். அதுக்கப்புறம் இனிமேலும் ஏதாவது கண்ணன் எங்கே இருந்தாவது வருவான்னு தெரியும், அதனால உள்ள வந்த உடனே மொத்த பேரும் உள்ள வந்தோடனே கதவை சார்த்தி உள்பக்கமாக தாழ்பால் போட்டு அதுக்கப்புறம் சிட்டில் எழுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி அழகா ஒரு வீடு கட்டி முடிக்கச்ச அங்கேயும் கண்ணன் வந்து குதித்து விட்டான், அந்த சிட்டிலும் போயிருக்கு. கண்ணன் எப்படி இங்க வந்தான் அவர்களுக்கு தெரியல, எல்லாம் நன்னா தானே பூட்டி நன்னா பூட்டினா நன்னா பூட்டினேன், நானும் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேனே,
அப்படி கிரகத்திலே அவரவர்கள் தன் சின்ன வயசுல கண்ணன் வெண்ணெய் திருடினதுல எவ்வளவு பிரசித்தம். கதவை பூட்டி வைத்து தாளிட்டு பூட்டி எல்லாம் வச்சா கூட போய் வெண்ணெய் எடுப்பான், ஒசரத்துல வைத்த கூட எடுப்பான் என்றுதானே பிரசித்தம். அது மட்டும் இல்ல, முற்றத்தூடு புகுந்து இந்த முற்றத்துல நீங்க வந்தார், நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து, அதுல முகத்தை காட்டுறானா, நேரே போய் அங்க இருக்கிற பெண்கள் அந்த பெண்களுடைய ஒரு ஒருத்தனுடைய முகத்து முன்னாடியும் போய் தன் முகத்தை காண்பிக்கிறான். அவள் முகத்தை சாத்து இருக்கும்போது தன் முகத்தை சாய்த்து வைத்து அவள் முகத்துக்கு நேர் எதிரே போய் நின்று, என்ன ஆயிற்று உன்னுடைய சங்கல்பம், என்ன ஆயிற்று உன்னுடைய எண்ணம், எனக்கு தெரியாமலா நீங்கள் பண்ணுவது அப்படின்னு கேட்கிறான். புன்முறுவல் செய்து அவர்களை வெற்றி கொண்டபடியினாலேயே அழகான ஒரு சிரிப்பு. வெற்றிங்கிறது என்னன்னு கேட்டா, அவர்களுடைய சிற்றிலே அழித்து விட்டான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா, சிற்றிலோடு எங்கள் சிந்தை, அவர்கள் மனசை வாங்கிக் கொள்கிறான். இப்போ ஒரு பக்கம் பார்த்தால் சிற்றில் போயிடுத்துன்னு இருக்க கஷ்டம், இன்னொரு பக்கம் பார்த்தால் எங்கே நாம் போனாலும் கண்ணன் நம்மை விடுவதில்லை, நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான், நம்மை கவனித்துக் கொண்டே இருப்பான். அதே நீ முகம் காட்டி புன்முறுவல் செய்து, அதுவும் இல்லாமல் அழகான முகத்தை காட்டி மாத்திரம் இல்லாமல் அவனுடைய முருவலுக்கே தங்களை எழுதி கொடுக்கிறார்கள் இவர்கள் எல்லாம். இப்ப முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுர நீண்டு அளந்து கொண்டாய், அன்னைக்கு ஒரு நாள் வாமனாவதாரத்தில நேர மொத்தத்தையும் மகாபலியை உலகளந்து தனக்கு தாசனாக தலை வாங்கி கொண்டான். அந்த மாதிரி இப்போது சிற்றிலை அடித்து எங்களையெல்லாம் தனக்கு தாசர்களாக இவன் ஆக்கி கொண்டிருக்கிறானே அப்படின்னு. எம்மை பற்றி மெய்ப்பின கிட்டக்கால், உடனே கண்ணன் என்ன பண்ணான், அவர்கள் இப்படி தன்னுடைய மனசை கண்ணனிடம் ஒப்படைத்து விட்டார்கள் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு உடனே மெய்ப்பினக்கு, அதாவது சரீரத்தோடு நாம் சேர்ந்திருப்போம் என்பதாக ஆலிங்கனங்கள் எல்லாம் பண்ணிக்கொள்ள ஆரம்பித்தானா. இந்த பக்கம் நின்னவர் என் சொல்லார், பக்கத்தில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாம் என்ன சொல்லுவாப்பா, வேண்டாம் வேண்டாம் என்கிறார்கள். முற்றத்து உள்ளுக்குள்ளே புகுந்து அவர்களே ஏற்கனவே கதவுல தாழ்பால் போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்பறம் அவளுடைய மனோபாவத்தை புரிந்து கொண்டு ஆலிங்கனத்தை பண்ணி கொள்ள இந்த பக்கம் நின்னவர் என் சொல்லார் அப்படிங்கிறார். ஆச்சியாரானபடினால்தான் இவ்வளோ இது, இதனுடைய தாத்பரியங்களும் ரொம்ப அதிகம். ஏக்கணத்திலேயே நிறைய சொல்றா, தாத்பரியங்களும் இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகம். எம்மை பற்றி மெய்ப்பின கிட்டக்கால், அதாவது என்ன கேட்டானா, வேண்டாம் என்று சொல்லாமல் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்லார், அங்கே இருக்கலாம் தப்பா நினைச்சுப்பாளே அப்படின்னா அப்ப மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கு என்பதாக தெரியும் இல்லையா. இதெல்லாம் ஆச்சியார் தான் பாட முடியும் அப்படின்னு அழகாக சொல்வார்கள் நம் ஆச்சாரியர்கள்லாம். அந்த மாதிரி ரீதியில இந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய அழகான 10 பாசுரங்கள் இருக்கு. அதிலும் இந்த பாட்டும் மிக விசேஷமான பாசுரம், ஏன்னா நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து என்பதாக இருக்கக்கூடிய இந்த பாசுரம். ஆக இதனுடைய பரம தாத்பரியம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார்கள், அதாவது இப்படி இனி எம்பெருமான் இத்தனை உபேட்சகனான பின்பு இந்த சரீரேந்திரியாதிகளை கொண்டு பழையபடியை உண்டுடுத்து சம்சாரியாய் திரிவோம் என்று பிரணய கோபத்தால் பிறந்த ஆழ்வாருடைய சங்கல்பத்தை தன் திருவடிகளின் அழகை காட்டி அடித்தபடி சூச்சிதமாகிறதுன்னு சாபதேசம் ஒன்று சாதிக்கிற சாக்ஷா சுவாமி. அதாவது என்ன கேட்டானா, சுவாமி நம்ம ஆழ்வாருக்கும் பெருமாள் கிட்ட கோபமா, என்ன கேட்டா பாக்கிய சம்ஸ்லேஷம் மகாந்திர சம்ஸ்லேஷம் எல்லாம் வேணும்னு அம்மாவோட ஆசைப்படுறார், உடனே மோட்சத்துக்கு கூட்டுக்கணும், எம்பெருமானை பிரிந்து இருக்க முடியாத நிலையிலே சுவாமி நம்மாழ்வார் திருவருத்தம் திருவாசிரியம் எல்லாம் அருளி செய்துட்டு கடைசியில் தானே திருவாய்மொழிக்கு வர, அப்போ வந்து எம்பெருமானோடு சேர்ந்தாக வேண்டும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசை. எம்பெருமான் தன் திருவடியை கொடுக்க வேண்டும், எம்பெருமானுடைய பாக்கிய சம்ஸ்லேஷம் வரணும், நித்தியசூரிகள் மாதிரி சேர்ந்திருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் எம்பெருமான் வந்து இவர் எத்தனை திவ்ய தேசங்கள் பாடினாலும், இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன ஆனாலும் எம்பெருமான் வந்து சாட்சாத்தாக தன்னை கொடுக்கவில்லை, அதனால ஆழ்வாருக்கே கொஞ்சம் கோபம் வந்துட்டான். சரி நீர் வேணா என்ன வேணா பண்ணிக்கும், நான் வந்து இந்த சரீரத்தில் நான் இருக்கணும் அவ்வளோதானே, நான் இருந்து இந்த திருவாய்மையை சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், அந்த பக்கம் நான் வரலை, நான் பாட்டுக்கு என் காரியத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் ஒரு தீர்மானமாக இருக்கும்போது அப்போ எம்பெருமான் திடீரென்று தன் திருவடியை காண்பித்தானோ, தன் திருவடியை காண்பித்து ஆழ்வாருடைய தீர்மானத்தை குலைத்து மறுபடியும் கொஞ்சம் திருவடி தான் எனக்கு வேணும் என்று சொல்லும்படியாக எம்பெருமான் பண்ணுகிறானாம். இதை திருவாய்மொழியிலே அடிக்கடி பல இடங்களிலே நாம் பார்க்குறோம். ஆழ்வார் இப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு எம்பெருமான் இப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணலையே நடிக்கும் போது எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான், அப்படியாக வரக்கூடிய இதை பார்க்குறோம். இந்த மாதிரியாக
ஆழ்வார் ஒரு பிரணய கோபத்தினாலே, பெரிய கோபம் கிடையாது, எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணலையும் பிரணய கோபத்தினாலே சரி அவன் கொடுத்த சரீரத்தை வைத்து நாம் அப்படி பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு நினைக்கும் போது எம்பெருமான் அதை பத்தி நினைக்காதே நான் உனக்கு இருக்கேன் என்பதாக தன் திருவடியை காமிக்கிறானாம். அவருடைய எண்ணத்தை எல்லாம் குலைத்து நான் உனக்காக இருக்கிறேன் என்பதாக ஆழ்வாரோடு எம்பெருமான் தான் சம்சிலேஷிக்க ஆசைப்படுகிறான் அப்படின்னு இந்த ஒரு அர்த்தம் உள்ளர்த்தமாக சுவாபதேசமாக இங்கே சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். வந்து திரவிட தாத்பரிய ரத்னாவளியிலே சொல்லும்போது ஸ்வயம் அபிசரதி, எம்பெருமான் தானே இந்த பக்தர்களுக்காக இப்படியாக முன் வந்து அனுகிரகம் செய்யக்கூடியவன் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லும்போது சத்வசீகாரி திருக்வாத் அப்படிங்கிறார். அதாவது தாமரை தடங்கன் வலைன்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி எல்லாரையும் வசீகாரம் பண்ணி உள்ளே அடைக்கி வைக்கக்கூடிய கடாட்சங்களை உடையவன், தாமரை கண் அழகை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நல்லோர்களை எல்லாம் ஆசிரியர்களை எல்லாம் அகவலைப்படுத்தும்படியாக உள்ளே வலையில் வைக்கும்படியாக இருக்கக்கூடிய திருக்கண் மலரே உடையவன் எம்பெருமான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். அந்த ரீதியிலே எல்லோரையுமே தான் வந்து எம்பெருமான் தன் அகப்படுத்தி கொள்வான். யார் விலகி போனாலும் சரி, பிரணய கோபத்தினாலே யார் விலகி போனாலும் சரி, அவர்களை எம்பெருமான் தன்னுடைய சௌசீல்யாதிகளை காண்பித்து தன்னுடைய சௌந்தர்யாதிகளை காண்பித்து தன்னிடம் கூட்டிக் கொள்வான் அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கு இருக்க மாதிரியான எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதை சாரமாக விஷயமாக சாதிக்கிறார். பூர்ணத்வாத் கோபநாரீஜன சுலபதையா லோலநாதம் புராசேஹே ஜக்ரோதாக்ரேசயத்வாத் அரிசுபகதையா ஸ்ரீ மகீவல்லபத்வாத் நிர்தோஷோத்துங்கபாவாத் நிரவதிகயசத்வர்ஷீகாரி திருக்வாத் மோக்ஷஸ்பர்ஷேச்சயா ச ஸ்வயம் அபிசரதி இத்யாஹ கிருஷ்ணம் சடாரிஹி. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.